வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். பொதுப்பணித்துறையினர் அலட்சியத்தால் 70 ஏக்கர் விளைந்த நெல் பயிர் நாசம். ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய கண்மாய் பாசான பகுதியில் விளைந்து அறுக்கும் தருவாயில் உள்ள நெற்பயிரில் கண்மாய் மடையை திறந்து தண்ணீர் விட்டதால் 70 ஏக்கர் நெற்பயிர் நாசமடைந்துள்ளது என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். ராமநாதபுரத்தை அடுத்துள்ள பெரிய கண்மாயின் நீர்ப்பாசான பகுதியில் நெற்பயிர் விளைந்துள்ள நிலையில் அந்த பகுதியில் விவசாயம் செய்த விவசாயிகளிடம் எந்த ஒரு விசாரணையும் செய்யாத நிலையில் கண்மாயில் மடையை திறந்து தண்ணீரை வாய்க்காலில் விட்டதால் அந்த தண்ணீர் பாய்ந்து 70 ஏக்கர் விளைந்த நெற்பயிர்கள் அழுகியும் முளைக்க ஆரம்பித்த தருவாயில் விவசாயிகள் அது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் விசாரித்த போது சரியான பதில் கூறாததால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் அளித்தனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தேவைப்படும் நேரத்தில் கண்மாய் தண்ணீரை திறந்துவிட மறுப்பதும், தேவைப்படாத நேரத்தில் விவசாயிகள் கேட்காமல் தண்ணீர் திறந்து விடுவதும் விவசாயிகளின் பாதிப்புக்கு உள்ளாகிறது என்றும் கூறுகின்றனர். வணக்கம். என்னன்னா இங்கே பாருங்கள், இந்த அறுவடை தயாரான நேரத்தில் வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சியத்தினாலையும் பொறுப்பெண்மையினாலையும் இப்போ தொடர்கதையாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. அறுவடை நேரத்தில் வந்து இப்படி இப்போ தண்ணி வந்து அடித்ததுனால மடைய அளவுக்கு அதிகமாக திறந்து விட்டதுனால பயிர்கள்லாம் முளைச்சி வீணாகி போச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து தொடர்கதையாக நினச்சிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, ரெண்டாம் போகத்துக்கும் நாங்கள் பண்ணிவிட்டோம். இப்போ போன வருஷம் நாங்கள் பண்ணியிருந்தோம், அப்பையும் வந்து எங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்க வேண்டிய சமயத்தில் தண்ணி கொடுக்காமல் இப்போ வந்து தண்ணி தேவையில்லாத நேரத்தை தண்ணி திறந்து விட்டு இந்த மாதிரி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து 6வது நம்பர் மடை வேலை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு எந்த விவசாயிகள்ட்டையும் கருத்து கேட்காமல் அவங்க இஷ்டப்பட்டுக்கு அவங்க வந்து வேலை பார்த்ததுனால எங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கல. அதனால எனக்கு சாவியாக போச்சு. ஒரு 15 ஏக்கர் 20 ஏக்கருக்கு மேலே எங்களுக்கு வந்து சாவியாக போச்சு. எங்கள் முயார் கிராமத்தில் வந்து விவசாயிகள் எல்லோரும் பண்ணியிருந்தோம், எந்த விவசாயிகள்ட்டுமே கருத்து கணிப்பு கேட்குறதில்ல, எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை, முன்னறிப்பும் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த இப்போ வந்து எந்த விவசாயியும் தண்ணி கேட்கல. தண்ணி கேட்காத சூழ்நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரினால் இது வந்து அவங்க முழுக்க முழுக்க அவங்க தான் பொறுப்பு. இது அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்டோம்னா, நாங்கள் இப்போ மடையை அடைச்சிட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறது? 15 நாளைக்கு 20 நாளைக்கு மேலே வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. 60 ஏக்கருக்கு மேலே விவசாயிகளுக்கு வந்து அடியாயிடுச்சு. முதலாக கிராமத்தில் ஒரு 25-30 விவசாயிகளுக்கு வந்து அடியாயிடுச்சு. 30 விவசாயிகள் இருப்போம், 30 விவசாயிகளுக்கு 60-70 ஏக்கருக்கு மேலே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி அடித்ததுனால அறுவடையும் பண்ண முடியல. எனக்கு 1 ஏக்கருக்கு வந்து 25,000 மேலே செலவு பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து நாங்கள் இப்போ கூட்டுற கடன் வந்து நாங்கள் கடன் வாங்கி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படி நான் இப்போ வருஷம் இப்படி தான் எங்களுக்கு வந்து தொடர்கதையாக பதிப்பண்ணதுனால நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு. என் பேர் சத்யராஜ், வைகை பாசன விவசாய சங்கத்தில் தலைவர் இருக்காரு. தலைவர் சொல்லுவார். விளைஞ்சு விட்டு விளைஞ்சு கருத பாரு.